இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இப்போ தான் லக்ஷ்மி மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ, ஏன்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வந்தது உங்களால் தான் சொல்லி. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தைரியம் கொடுத்துருக்குது நீங்களா. ஸோ மீடியா வந்து இன்னைக்கு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் ஈஸியாக டெக்னாலஜி கிடச்சிச்சு, எல்லாருமே படம் பண்ணலாங்கிறது. பட் ஸ்டில் இது வந்து சினிமா வந்து கம்ப்ளீட் ஆகிறதே வந்து ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதே வந்து அப்போ தான். நம்ம என்ன படம் பண்ணாலும் போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் நீங்கள்லாம் அந்த வேலையை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கனவு காண்றதுக்கு ஒரு ஒரு தைரியம் வருது எல்லாருக்குமே. நாங்களும் ஒன்றுனா நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சின்ன சின்னதாக நிறைய பேர் நிறைய புது புது எஃபர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு யூ ஆல். அண்ட் இந்த படத்தை பற்றி அகேன் படமே சொல்லும் மேடம் சொல்லுவாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் ஜேர்னி ரொம்ப பெருசு. ஆஸ் அன் ஆக்டர் என்னோடய ஜேர்னி ரொம்ப சின்னது சொல்லுவாங்கள. ஒரு ஆக்டர் வந்து காலையில் பிறப்பான், ஈவினிங் இறந்துருவான் சொல்லி பேக்கப் ஆன உடனே இறந்துருவான். ஸோ வெரி ஷார்ட் லைஃப் நம்மளோட கேரக்டர் ஆஸ் அ கேரக்டர் இந்த படத்தில். அதுக்குள்ளே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நிஜமாக இட்ஸ் அ ஹியூஜ் லேர்னிங் ஃபார் மீ. அவங்க வந்து அவங்கள பார்க்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருந்தது. வெறும் இட்ஸ் நாட் ஓன்லி டைரெக்ஷன், ஹவு ஷி ஹேண்டில் த ஹோல் ப்ராஜெக்ட். ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் ஃபில்மங்கும் போது நிறைய வேலை ஒரே ஆள் பண்ண வேண்டியதாகிடும். அண்ட் அவங்களோட விஷன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இப்போ புதுசாக வராங்க நிறைய பேர் சின்ன பசங்க, நிறைய டெடிக்கேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ அவங்களோட விஷனை ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆஸ் ஆக்டர்ஸ் நமக்கே ரொம்ப கஷ்டம் சில இடத்துலலாம். நீங்கள் பண்ணுங்கள், உங்களை பார்த்து நான் பண்ணிடுறேன் அப்படியே, என்னால் இதை புரிஞ்சிக்க முடியலங்கிற நிலைமைக்கு போயிடும். ஸோ அவங்க இந்த படத்தை வாழ்ந்துருக்கிற விதம் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருந்திருக்கு. ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஃபீலிங். அது எல்லா படத்தை பற்றியும் எல்லாருமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே திரும்ப சொன்னால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், பட் ஸ்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டச்சிங். எனக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், என் கேரக்டரை விட நான் வந்து என் வைஃபோட கேரக்டர் பண்ணியிருக்காங்களா, ராதா கேரக்டர் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது என்னால். ஸோ அவங்களோட பெயின், ஸோ நான் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போது அந்த கேரக்டர் எவ்வளோ பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கு அங்கிறது அப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கும். ஸோ இட்ஸ் ரிட்டன் ஸோ வெல், அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க, அழகாகவே எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, படம் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு ஹர். ஸோ அவங்க ஜேர்னி பற்றி நீங்கள் பேசலாம். டோன்ட் கிவ் ஒன் ருபி மோர்,